சுகாரதி கரைப்பட மறுப்பு புதிய நாட்டிலேருந்து முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். இப்போ வந்து பாகிஸ்தான் லாகூரில் இருக்கோம். நாங்கள் இப்போ செகண்ட் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் சவார் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொள்றதுக்காக பாகிஸ்தானுக்கு வந்திருக்கோம். நான் வந்து கரைப்பட உலக தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் ஞானசேகரன் செல்லையா, அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்திலிருந்து. கல்வி, புத்தாக்கம், சமூக சேவை, தலைமைத்துவ அமைப்பின் சார்பில் இன்று ஒரு சிறப்பான நேர்காணலை நான் இங்கே செய்ய விளைகின்றேன். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பு. தாயகத்தில் மாங்குளம் நகரில் இருந்து அண்மை காலமாக தமிழ் மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகின்ற ஈழத்து சிறுமி என்றுதான் அவரை அழைக்கலாம். குத்து சண்டை பயிற்சியில குத்து சண்டை சூனமெண்ட்டிலே வெற்றி பெற்று வெற்றி வாகையுடன் இங்கே மாங்குளத்துக்கு திரும்பி வந்திருக்கின்ற இந்த இந்துகா தேவி கணேஷ் அவர்களுடன் நான் இங்கே இணைந்திருக்கின்றேன். நான் பல பேரை நேர்காணல் செய்திருக்கின்றேன். கலைஞர்கள், அறிஞர்கள், ஓவியர்களை கூட நான் நேர்காணல் செய்திருக்கின்றேன். ஆனால் இன்று இந்த ஸ்போர்ட்ஸ் உங்களுடைய குத்துச்சண்டை வீரர் தமிழன் என்று நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற குத்துச்சண்டை வீரர் ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் அதிலே முன்னிலையில் வந்திருக்கின்றீர்கள். இதை நான் மிகவும் பெருமையாக நினைக்கின்றேன். உலக தமிழ் மக்கள் சார்பிலே இந்துகா உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதுவும் தாயகத்தில் இருந்து இன்னல்களுக்கு மத்தியிலே இடர்களுக்கு மத்தியிலே நான் நினைக்கிறேன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீங்கள் மாங்குளத்திலே வசிக்கின்றீர்கள். அங்கிருந்து மிகவும் வசதிகள் குறைந்த இடத்தில் இருந்து கூட உங்களுடைய அந்த மன திட சங்கற்பம், உங்களுடைய அந்த துணிவு உங்களை முன்னே கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே உங்களை போன்ற இளைஞர்களுக்கு மத்தியிலே நிப்பாட்டி இருக்கின்றனர். உங்களுடைய பின்னணி எப்படி இதற்குள்ளே வந்தீர்கள்? அந்த குத்துச்சண்டை அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த விளையாட்டிலே உங்களுக்கு ஆர்வம் வருவதற்கு காரணம் என்ன? அதுக்கு பின்னணியாக யார் உதவியாக இருந்தார்கள் என்று? குடும்ப சூழ்நிலையை பார்க்க போனா வறுமை கோட்டின் கீழ் வாழ்ற ஒரு குடும்பம், பெண் தலைமைத்துவ குடும்பம் எங்கட. அப்பா இல்லாம அம்மாவோட மட்டும்தான் வளர்ந்தேன். அப்படி பார்க்கும்போது அம்மா கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்குறாங்க. இந்த துறைக்குள்ள போகணும்ன்றது அப்படி ஒரு அம்பிஷன் எனக்கு இருக்கே இல்லை ஸ்டார்ட்ல. லாஸ்ட் இயர் படிக்கும்போது எங்கட ஸ்கூல்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் சார் தான் இப்படி ஒரு திறமை உனக்குள்ள இருக்கு, கட்டாயம் முன்னால முடியும், செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகுதான் அந்த துறைக்குள்ள அப்படியே ப்ராக்டிஸ் போயிட்டு ஒவ்வொரு மேட்சும் போகும்போது அதுக்குள்ள இன்னும் என்னால போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கு பிறகுதான் அப்படியே ஒவ்வொரு மேட்சும் அடிச்சு இதுதான் என்னோட சர்வதேச முதல் மேட்ச். உங்களுடைய பெற்றோரை பத்தி கூறுங்கள். உங்களுடைய பெற்றோர் எவ்வளவு தூரம் இதற்கு ஆதரவா இருந்தார்கள்? எந்த வகையில அவர்கள் உங்களுக்கு பின்னணியா இருந்தார்கள்? அப்பா நிச்சயமாக இதை மேல இருந்து உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருப்பார். உங்களுடைய அம்மா உங்கள் பின்னுக்கு நின்று இதை நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்திருப்பார். அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுங்க. கட்டாயம் என்னண்டா, அம்மா வெளிநாடு போயிருந்ததுதான் எங்களை பார்த்து போனாங்க. அந்த டைம்ல அம்மா தாத்தா தான் எங்களை வளர்த்தது. இப்பவும் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வெளியில போயிட்டு வாரதண்டா வெளியில தேவையில்லாத கதைகள் எல்லாம் நிறைய வரும், நிறைய எதிர்ப்புகள் வரும். அப்படி இருந்தும் வீட்டுல கொஞ்சம் எதிர்ப்பு வந்து அதான் ஸ்டார்ட்ல எனக்கு. என்னண்டா வெளியில தனியா போறது, நைட் டைம்ல போறது கிளாஸுக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிறகு விடா அப்படியா இருந்து இதுல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மேட்ச் வின் பண்ணி இருக்கிறேன். நிச்சயமாக இந்துகா உங்களுடைய அந்த துணிவு, அந்த ரெசிலியன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், நான் இதை செய்து முடிக்க வேண்டும், இதை நான் இதை செய்து முடிப்பேன் என்ற அந்த துணிவு உங்களுக்கு இருப்பதுதான் அங்கே மெச்சி நிற்கின்றது. அதை நான் பார்க்கும் பொழுது உங்களை பார்ப்பவர்கள் அங்கே தாயகத்திலே முல்லைத்தீவு, அதே முல்லைத்தீவு இக்கட்டான ஒரு நிலையிலே பொருளாதார ரீதியிலும் சரி கல்வியிலும் சரி மிகவும் வளர்ந்து பொழுது போருக்கு பின்னர் நாங்கள் கட்டி வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்துல நீங்கள் அதுல இருந்து வெளிவந்தது தமிழ் மக்களுக்கு, உலகம் வாழ் உலகம் பூரா உள்ள தமிழ் மக்களுக்கு ஒரு பெருமை.
உங்களுடைய அந்த குத்துச்சண்டை போட்டிக்கு நீங்கள் அங்கு சென்றது சென்றீர்கள், அந்த அந்த போட்டி விவரங்களை பற்றி ஒரு பின்னணியை கூறுங்கள். எங்கே நீங்கள் போய் அந்த, நான் நினைக்கிறேன் பாகிஸ்தானில் தான் நீங்கள் அந்த குத்துச்சண்டை இறுதி போட்டி நிகழ்ந்தது, என்ன அதை பற்றி ஒரு விவரிச்சு சொல்லுங்கள். என்னண்டா இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச், இதுக்கு போறதுண்டா. இப்ப கிரிக்கெட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று நடந்தது ஸ்ரீலங்காக்கும் பாகிஸ்தானுக்கும், அப்ப எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருந்தாங்க பாகிஸ்தான் அரசாங்கம், அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி கொள்றேன். அதே மாதிரி என்னென்னு சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் வேறொரு நாட்டுல போயிட்டு விளையாட போறோம் அப்படி என்னும்போது சின்ன பயம் ஒன்று இருந்ததுதான். இருந்தாலும் நாங்க இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம்ன்றது எங்களுக்கு தெரியும், அதுக்காகையாவது நாங்க கட்டாயம் மேட்ச் வின் பண்ணணும் என்று சொல்லி எனக்கு அந்த மாதிரி மேட்ச் வின் பண்ண. அந்த நேரத்திலே உங்களுக்கு அந்த இறுதி போட்டிக்கு போகும் பொழுது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? நிச்சயமா வெல்லுவேன் என்று, வென்று திரும்பி வருவேன் என்று அந்த உணர்வு இருந்ததா, அல்லது உங்களுடைய சும்மா நான் இதை ஒரு முயற்சித்து பார்ப்போம் என்று போனீர்களா? உங்களுடைய அந்த மனநிலை எப்படி இருந்தது அங்க போட்டிக்கு போகும் பொழுது? இல்ல எனக்கு அந்த நம்பிக்கை முதல்ல இருந்தது, கட்டாயம் அந்த மேட்ச் வின் பண்ணுவேன் அப்படி என்று சொல்லி. என்னடா நிறைய பேர் பாத்துக்கொண்டிருந்தாங்க, என்னடா என்னடா, அதுக்கு முதல் நிறைய பேர் கதை சொல்லி இருக்கிறாங்க, நீ இதுக்கு போய் என்ன செய்ய போற, பொம்பளை பிள்ளை பேசாம வீட்டுலயே அப்படின்ற மாதிரி எல்லாம். அப்ப இதுக்கு போயிட்டு லொஸ்ட் ஆகிட்டு வந்தா அதை விட நிறைய பேசுவாங்க, வின் பண்ணிட்டு வந்தா எதுவுமே பேச மாட்டாங்க, எங்களை தேடி வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்காக யாவது அந்த தைரியத்தை சந்தோஷமா இருந்தது. எப்படியும் எங்கட அம்மா அப்பாட பேரை நான் காப்பாத்தி இருக்கிறேன், அவங்களுக்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறேன். எங்கட நாட்டுக்கும், அம்மா அப்பாவை விட எங்கட நாட்டுக்கும், எங்கட வட மாகாணத்துக்கும், எங்கட ஊருக்கும் குடும்பத்துக்கும் பெருமையை தேடி தந்திருக்கிறேன் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிகவும் சந்தோஷமா இருக்கு எனக்கும். அதாவது நீங்கள் நீங்கள் சொன்னது போல நீங்கள் தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள், தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள், வட மாகாணத்துக்கு உங்களுடைய குடும்பம் முதலாவதாக உங்களுடைய அம்மாவுக்கு நாங்கள் தமிழ் மக்கள் சார்பாக நன்றி சொல்ல வேண்டும். இப்படி ஒரு வீர தமிழ்ச்சி என்றுதான் உங்களை எல்லோரும் நீங்க அழைக்கின்றார்கள், வீர தமிழ்ச்சி. அங்கே சென்று குத்து சண்டையிலே வெண்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள், உங்களை வெற்றி வாகை சூடிக்கொண்டும் மிக மிக மகிழ்ச்சியான விடயம் இந்துகா. அப்படி பார்க்கும்போது தமிழ் பெண் முதல் தடவையில போயிட்டு நான் மேட்ச் வின் பண்ணி இருக்கிறேன், அதே மாதிரி ரெஃப்ரியாவும் கடமையாற்றி இருக்கிறேன். ஸ்ரீலங்கால இருந்து முதல் முதல் வெளியில போயிட்டு சர்வதேச ரீதியிலான போட்டியில கலந்து கொண்ட ஒரு தமிழ் பெண்ணும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி எங்கட வட மாகாணத்துக்கும் முதல் முதல் வெளியில போய் ஒரு மேட்ச் அடிச்சு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கேன் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. இந்துகா, இதை விவரிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய, அதாவது நாங்கள் தமிழ் மக்கள் அண்மை காலமாக படிப்படியாக இந்த போருக்கு பின்னர் முன்னோறி கொண்டு வருகின்றோம். இந்த இடத்திலே விளையாட்டு துறையிலே ஸ்போர்ட்ஸ்லே நீங்கள், அதாவது நான் நீங்கள் தான் முதலாவது ஒரு பெண்மணி அண்மை காலத்திலே ஒரு பெரிய சாதனை படைத்து முன்னுக்கு வந்திருக்கின்றீர்கள். அது ஒரு தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. இது நிச்சயமாக பலராலும் தொடர்ந்து போற்றப்பட்டு கொண்டு வரும். அடுத்ததாக இந்துகா, இந்த இந்த நீங்கள் கூறியது போல இந்த எங்களுடைய பெற்றோர்கள் பெண் பிள்ளைகள், அது அந்த பெண் ஆண் என்ற வித்தியாசம் தெரியாமல் பிள்ளைகளை எந்த துறையில செல்கின்றார்களோ அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களை முன்னுக்கு வர விட வேண்டும். அது கல்வியிலும் சரி, விளையாட்டிலும் சரி, கலையிலும் சரி, ஓவியத்திலும் சரி, என்ன விதமான துறையா இருந்தாலும் நாங்கள் அவர்களை பின்னின்று அவர்களுக்கு வேண்டிய அவனை செய்ய வேண்டும். மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களும் சரி, நீ என்ன ஒரு ஒரு பாசிட்டிவான செய்தி என்ன சொல்ல விரும்புவோம்? அப்படியான்னு பார்க்கும்போது கூடுதலா பெண் பிள்ளையில விடுறது இல்லை ஸ்போர்ட்ஸ் செய்யறதுக்கு, அதுவும் இனி பாக்ஸிங் அப்படின்னு சொல்லும் போது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத விளையாட்டு உண்டு. அப்படி பார்க்க போனா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க எனக்கே இப்படியான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை உனக்கு அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் எனக்கு அந்த துறையில சாதிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அந்த துறையிலன்னு இல்ல, ஏதோ ஒன்று நாங்க சாதிக்கணும்ன்ற மாதிரி என்ன மைண்ட் செட் இருந்தது. எப்படியும் பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது பிள்ளைகளோட பாதுகாப்பு தான் முதல்ல யோசிப்பாங்க, அதுக்காகவும் அவங்க அப்படியான விஷயத்த சொல்லலாம். ஏனண்டா நானே ஸ்போர்ட்ஸ் செய்யும்போது வீட்டுல சின்ன எதிர்ப்பு இருந்தது, என்ன என்னடா பொம்பளை பிள்ளை வெளியில தனியா போறது வர்றது அப்படின்ற மாதிரி. சாதிக்கணும்ன்ற ஒரு கனவு இருந்தது, அதுக்காகத்தான் விடாப்படியா பொம்பளை பிள்ளைகள் வந்து பெருசான ஸ்போர்ட்ஸ்ல இறங்குறது இல்லை. அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு போயிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல போறது சரியான குறைவு.
அப்படி இருக்கும்போது எப்படியுமே பல பேர் பழகதை சொல்லுவாங்க, அதை நாங்க காதல போட்டுக்கணும்னா கட்டாயம் நாங்க முன்னுக்கு வர முடியாது, எப்பயும் முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முன்னுக்கு போகணும்னு நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல உறுதியா இருக்கணும். இப்படி என்ன மாதிரி நிறைய பேர் அம்பிஷனோட இருப்பாங்க, அதுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கிறத நினைக்கும் போது பெருமையா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா என்றுதான் உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு மட்டுமல்ல புலம்பெயர்வாழ் தமிழர்கள் தாயத்து தமிழர்கள் எல்லோருமே உங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்துகா உங்களுக்கு சிலவள தெரியாம இருக்கலாம், நிறைய பேர் உங்களை போற்றி கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இது தொடரும். இங்கே புலம்பெயர்வாழ் மக்கள் குறிப்பாக அமெரிக்கா கனடா லண்டன் என்று புலம்பெயர்வாழ் மக்கள் உங்களுக்கு பாராட்டுகளை குவித்து கொண்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்வாழ் மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அங்க இருக்கின்றன கூறுங்கள். என்னடா இப்ப நான் வந்து நானும் அம்மா மட்டும்தான், எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு முதல்ல வேணும், அதை விடுத்து இப்ப என்ன மாதிரி சாதிக்கணும்னு நினைச்சுக்கொண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கே தெரியும் என்னண்டா, நான் கொஞ்ச காலம் கிளாஸ் எடுத்திருந்தேன், ஃப்ரீயா தான் செய்து கொண்டிருந்தேன். அந்த டைம்ல எனக்கு கிளாஸுக்கு வந்த பிள்ளைகள் இப்பயும் என்னட்ட கேக்குறாங்க, அக்கா இப்ப கிளாஸ் தொடங்குவீங்க அப்படின்னு சொல்லி. என்னண்டா இப்ப ஒவ்வொருத்தரும் போயிட்டு மெச்சரிச்சு கொண்டு வரும்போது அவங்களுக்கும் ஒரு ஆசை வரும், நாங்களும் இப்படி வரணுமே அப்படின்ற மாதிரி. அப்ப நான் எந்த அளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்றது எனக்கு தெரியும், அதே கஷ்டத்தை அவங்க அனுபவிக்க கூடாது. இப்ப எனக்கு என்ன வேணுமெண்டா, என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு கிளாஸ் செய்யக்கூடிய மாதிரி ஒரு வசதி செய்து தந்தா போதும். இதை நீங்கள் கூறும் பொழுது இந்த வேண்டுகோள் அதை போல உங்களுக்கு அந்த பயிற்சியை பெறுவதற்காக அதையும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இங்க பார்த்து கொண்டிருப்ப எங்களுடைய புலம்பெயர்வாழ் மக்களுக்கு இது ஒரு வேண்டுகோள். இந்துகா போன்று வளர்ந்து வருகின்ற எங்களுடைய இந்த விளையாட்டு துறையிலே அது பாக்ஸிங் ஆயிருக்கலாம் அல்லது வேறு துறைகளில் இருக்கலாம், வளர்ந்து வருகின்ற அந்த இரண்டாம் தலைமுறை கலைஞர்களை சரி கல்விமான்களையும் சரி அல்லது விளையாட்டுத் துறையில முன்னுக்கு வருவர்களும் சரி, இந்த புலம்பெயர்வாழ் மக்களினுடைய ஆதரவு நிச்சயமாக தேவை. அதை நான் உட்பட நான் இந்த இடத்துல உங்களுக்கு கூறிக்கொள்வது, இந்துகா என்னால் இயன்ற என்னுடன் இணைந்த நிறுவனங்களுடன் சேர்ந்து என்னால் இயன்ற உதவிகளை உங்களுக்கு நான் வழங்க தயாராயிருக்கின்றேன். அது என்ன விதத்தில் வரும் என்ற உரிய காலத்திலே உங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஏதாவது அடிப்படை வசதிகளில் ஒன்றை நாங்கள் செய்து தர முடியுமா என்று பார்க்கின்றேன். அடுத்ததாக இன்னொரு கேள்வி, இந்துகா உங்களுக்கு இந்த குத்துச்சண்டை உங்களுடைய விளையாட்டுத் துறையை தவிர்த்து வேற என்ன உங்களுடைய புது வருட அபிலாஷைகள் என்ன இருக்கின்றது? எனக்கு வந்து அடுத்தது ஏசியன் சாம்பியன்ஷிப் இருக்கு, அதுக்கான முயற்சி நான் செய்து கொண்டிருக்கேன் அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. அதை முடிச்சு 2024 ஒலிம்பிக் இருக்கு, என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அவங்களையும் முன்னுக்கு கொண்டு வரணும்ன்றதுதான். உங்களுடைய அந்த ஏசியன் சாம்பியன் என்று சொன்னீர்கள், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கள். அதே போல உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி வருகின்றது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கள். ஏசியன் சாம்பியன்ஷிப்ன்றது வந்து ஆசிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு போட்டி, சர்வதேச போட்டி. அதுல வந்து ஆசியாவில உள்ள முழு நாடுகளும் பங்கு பெற்றும் அதுல நானும் ஒரு ஆளா இருக்கும் போது சந்தோஷமா இருக்கு நினைக்க. அது இன்னும் டேட் பிக்ஸ் பண்ணல, இன்னொரு 5-6 மாசத்துல நடக்கும்ன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. இந்த மேட்சுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண வேண்டியது நாங்களாதான் இருந்தது. அப்ப எப்படியும் ஒரு 4.5 லட்சம் அப்படி கொடுக்க வேண்டியிருந்தது நாங்க. அப்ப அதுக்கான ஹெல்ப் நான் கேட்டிருந்தேன் நிறைய இடத்துல, அரசியல்வாதிகள்கிட்ட கூட நான் கேட்டிருந்தேன். ஆனா நான் ஃபிளைட் ஏறுறதுக்கு முதல் நாள் நைட் வரைக்கும் எனக்கு உறுதியான ஒரு தகவலும் சொல்லல. லாஸ்டா நான் போகலன்ற ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு பிறகு எங்களோட ஊர்ல இருக்கிற ஃபவுண்டேஷன் ஆஃப் குட்னஸ் என்ற ஒரு நிறுவனம் தான், அதுவும் புலம்பெயர் மக்களால முன்னணியில இருக்கிற ஒரு நிறுவனம் உண்டு, அவங்களுக்கு பின்னால இருந்து நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கொள்றேன். அதே மாதிரி பவுனியால இருந்து கண்ணா அண்ணாண்டு சொல்லி ஒரு அண்ணாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்றேன். இவ்வளா பேர் இருந்தும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வரலன்னும் போது கஷ்டமா இருக்கு. இப்ப நான் ஃபிளைட் ஏறுற வரைக்கும் எனக்கு ஹெல்ப் கண்டு யாருமே வரல. ஆனா நான் மேட்ச் அடிச்சுட்டு நான் ஊருக்கு வரும்போது
என்னட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப என்ன தேடி வந்து கொண்டிருக்கிறாங்க, அரசியல்வாதிகளும் கூட நிறைய பேர் இப்பதான் போஸ்ட் போட்டு கொண்டிருக்கிறாங்க, மேட்ச் அடிச்சுட்டு வந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா தேவையான நேரத்துல அவங்க எனக்கு எந்த உதவியும் கொடுக்கல. நிறைய மீடியால நான் இதை பத்தி சொல்லி இருக்கிறேன். திறமை இருக்கிற இடத்துல எப்படியும் நிதி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா கட்டாயம் அவங்களுக்கு முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ப வந்து திறமை இருக்கிறவங்களுக்கு யாருமே சான்ஸ் கொடுக்கறது இல்லையே. யார்கிட்ட காசு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் சான்ஸ் கிடைக்குது. ஆனா அவங்கள்ட்ட திறமை வந்து குறைவா தான் இருக்கும். கஷ்டப்பட்ட இடத்துல தான் முன்னுக்கு வரணும்ன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இனியும் இப்படியான ஸ்போர்ட்ஸுக்கோ இல்ல வேற எதுக்கோ போற பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணாம விடவேணாமன்ற அந்த அரசியல்வாதிகள்ட்ட நான் கேட்டுக்கொள்றேன். பெருமைப்படுற விஷயம் என்னன்னா, முதல் வரலாறுல இருக்கணும் போது சந்தோஷமா இருக்கு. அதே போல டீம் பார்க்கணும் சொல்லலாம். என்னோட வந்த டீம் வந்து நாங்க நிறைய பேர், 9 பேர் வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க, 2 பேர் சிங்களம். ஆனா எங்களுக்குள்ள அந்த வித்தியாசம் இருக்கல, முஸ்லிம் சிங்களம் தமிழ் அப்படின்ற வித்தியாசம் இருக்கல. நல்ல டீம் வொர்க் கொண்டு இருந்தது எங்களுக்குடையில. எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணி இருந்தாங்க. அப்படி அந்த சப்போர்ட் இருக்கணும் கட்டாயம். மெச்சண்ட் போகும்போது அந்த இடத்துல எங்களோட சப்போர்ட் இருந்தாதான் நாங்க வின் பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு வரும். அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக் கொள்றேன். உங்களுடைய அந்த துணிவு, திட சங்கற்பம், அந்த செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த அவ்வளவு அவா ஆர்வம், அந்த டிட்டர்மினேஷன் சொல்லுவார்கள், அந்த ருசிலியன் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு. இந்துகா, உங்களுடைய நீங்கள் ஒரு ரோல் மாடல் என்று சொல்வார், முன்மாதிரியான ஒரு தமிழ் பெண், ஒரு வளர்ந்து வருகின்ற விளையாட்டுத் துறையிலே அதிக அளவு சிறு வயதிலே அதிக அளவு சாதித்து விட்டீர்கள். உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உலகத்திலிருந்து வரும். நீங்கள் இனியும் முன்னோக்கி வைத்த கால முன்னோக்கி வைத்து செல்லுங்கள். நீங்கள் அதிகமாக கவலைப்பட தேவையில்லை என்கின்ற நீங்கள் கூறியது போல ஒரு வெற்றி வாகையை சூடிவிட்டீர்கள். இனி வருகின்ற காலத்துல நிச்சயமா உங்களுக்கு உதவிகள், அது நிதி உதவியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு பயிற்சி பெறுவதற்காக முல்லைத்தீவிலே கூடி, அல்லது இங்கு மான்குளத்திலே கூடி ஒரு பயிற்சி நிறுவனத்தை அமைப்பதற்கு புலம்பெயர் வாழ் மக்களுடன் நான் பேச்சுவார்த்தை செய்ய தயாராக இருக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை எடுத்து செல்லுங்கள். உங்களுடைய அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். கட்டாயம். என்னடா எங்க அம்மாவும் நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படி நான் இப்படி இந்த அளவுக்கு பேசப்படுற அளவா வருவேன் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு முதல்ல பயம் தான் இருந்தது, நான் தனியா போறேன் வரேன் அப்படின்னு. பாதுகாப்பத்தி யோசிச்சிருந்தாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட அவங்களோட பேச்சை கேட்காமதான் நான் இங்க யோசிச்சாங்க. நான் என்னோட அம்பிஷனை பத்தி யோசிச்சேன். இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டுதான் இருந்தாங்க. அதே போல அவங்க 12 வருஷமா வெளிநாட்டுல இருந்துதான் எங்களை பாத்துக்கொண்டாங்க. அந்த டைம்ல அம்மா தாத்தா இன்னும் எங்களை நல்லா பாத்துக்கொண்டாங்க. எங்களோட அம்மா சப்போர்ட் பண்ணதை விட எங்களோட அம்மம்மா தாத்தா வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. இருந்தாலும் அப்பா இல்லாத அந்த குறை தெரியாம எங்களோட அம்மா வளர்த்திருக்காங்கன்றும் போது தேங்க்ஸ் சொல்லிக்கொள்றேன். நிச்சயமா இந்துகா, உங்களுடைய அப்பாவுக்கு, எங்களுடைய அப்பா இயற்கை மரணமா அல்லது அப்பா எந்த வயதில் நீங்கள் அப்பாவை இழந்தீர்கள்? அம்மாவோட வயித்துல 5 மாசம் இருக்கும் போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல பாத்தீங்க. முடிவாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த விளையாட்டுத் துறையில குத்துச்சண்டையில நீங்கள் மேலோங்கி வர வேண்டும், மேலும் மேலும் பல வெற்றிகளை குவிக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்துக்கும் இந்த இந்த வெற்றி வந்து சேர வேண்டும். மேலதிகமாக உங்களுடைய இந்த எதிர்கால பயணத்துக்கு, இந்த விளையாட்டுத் துறை பயணத்துக்கு மக்கள் முன்வர வேண்டும். அரசியல்வாதிகளா இருக்கலாம் சரி, அது தனிப்பட்ட ரீதியா இருக்கலாம், தாயகத்திலும் சரி, புலம்பெயர் நாட்டில் உள்ள மக்களும் சரி, நிச்சயமாக முன் வந்து இந்த இந்துகா தேவி கணேஷ் அவர்களுடைய இந்த குத்துச்சண்டை போட்டி, ஆசிய நாடுகளுக்கு நடைபெறுகின்ற போட்டி, அடுத்தது ஒலிம்பிக் 2024 நடக்க இருக்கின்றது, இதற்கு அவரை தயார்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் புலம்பெயர் வாழ் மக்கள் நிச்சயமா அவருக்கு உதவி செய்ய வேண்டும், பல வழிகளிலும் உதவி செய்ய வேண்டும். ஆக்ஷன் ஒன்று காட்டுங்கள் பாப்போம் எனக்கு.
ஓகே, நன்றி நன்றி நன்றி. எனக்கு அளித்தமைக்காக கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் சமூக சேவை அமைப்பு அமெரிக்காவில இயங்கி வருகின்றது, அதன் சார்பிலும் புலம்பெயர்வால் தமிழ் மக்கள் சார்பிலும் இந்த இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாங்கள் இணைப்பிலே வருவோம். நாங்கள் உங்களுடைய முன்னேற்றங்கள் சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நீங்கள் அழைத்தால் நீங்கள் வருவீர்கள் என்று நான் கேட்டேன். எதிர்காலத்திலே உங்கள் உங்கள் விளையாட்டுத் துறை வளர வேண்டும். நன்றி, வணக்கம் இந்துகா. நன்றி நன்றி.